தமிழ்நாட்டின் அடையாளம் செங்கோல் அல்ல தமிழ்மொழிதான் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய செங்கோல் மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து விளக்கமாக பேசுவதற்கு நம்மிடையே திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா இருக்கிற அவரிடம் பேசலாம். சார், மீண்டும் செங்கோல் குறித்து ஒரு பெரிய விவாதம் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்திய கூட்டணி சார்பில் தான் இது தொடங்கியிருக்கு. இது எதற்காக மீண்டும் இந்த விவாதம் ஏற்பட்டிருக்கு? இது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருது. செங்கோல் என்பது குடியாட்சி மரபினுடைய ஒரு அடையாளம். அது ஏற்கனவே ஒரு அருங்காட்சியகத்தில் இருந்தது உண்மை, அதுதான் சரியும் கூட. மக்களாட்சி மறந்ததற்கு பின்னால் முடியாட்சியின் அடையாளங்களை இது போன்ற இடங்களில் வைப்பது ஏற்புடையது அல்ல என்ற கருத்து அப்பொழுதிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. இப்பொழுது ஒருவர் புதிதாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான், அவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்பார். செங்கோல் என்பது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், இது வந்து திமுகவுடைய நிலைப்பாட்டை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு பாஜக தொடர்ந்து வலியுறுத்தியது. தொடர்ந்து திமுகவை தான் அவங்க விமர்சனம் செய்து வரார்கள். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்பதற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்மொழி என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் அடையாளம். அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான அளவிற்கு நிதி ஒதுக்காமல் மக்கள் பேசாத சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறவர்கள் எங்கள் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது என்பது விசித்திரமாக இருக்கிறது. செங்கோல் என்பது முடியாட்சியின் அடையாளம் என்பதுதான் எங்களுடைய கருத்தை தவிர, தமிழ் கலாச்சாரத்திற்கு நிறைய இருக்கின்றன. அதை காப்பாற்ற இவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் நாங்கள் சொல்வதை எல்லாம் செய்து தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற துணை நிற்க வேண்டும். இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடைய உரையை எப்படி சார் பார்க்குறீங்க? குடியரசுத் தலைவர் திரௌபதி தலைவருடைய உரை என்பது இன்றைக்கு முற்றிலும் வேடிக்கையாக இருந்தது. அதாவது ஒரு புதிய ஆட்சியினுடைய கருத்துரையாக இல்லாமல் 5 ஆண்டு இதற்கு முன்பு நடைபெற்ற ஆட்சிகளை பற்றியே சொல்வதாக இருந்தது. அதில் இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பது என்று சொன்னது மிகவும் ஒரு நகைப்புக்கூடியதாக இருந்தது. பெரும்பான்மை இல்லாமல் மற்ற கட்சிகளின் துணையோடு ஆட்சி நடத்துவதை பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி என்று சொல்லியிருக்கிறார். இதுபோல் பல கருத்துக்கள், இவற்றையெல்லாம் நாளை நடைபெறுகின்ற விவாதத்தின் போது நாங்கள் பேசுவோம்.